பிரைசலார், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 2:18. என்னால கூட அநேகர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு, ஏசப்பா சோதிக்கிறாரு. இங்க பைபிள் வந்து தெளிவா சொல்லுதுங்க. ஏன்னா நம்ம என்னென்ன சோதனையான பாதையில் நம்ம இப்ப இருக்கிறோமோ அந்த பாதையெல்லாம் ஏசப்பா நடந்து வந்ததுனால சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்யறது தான் ஏசப்பா இன்னைக்கு நமக்கு இருக்கார். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற எல்லாத்தையுமே ஏசப்பா அவருடைய வாழ்க்கையில அவர் வாழ்ந்த காலத்துல அப் டு கிராஸ் சிலுவை வரைக்குமே அவர் அனுபவிச்சிட்டாரு. அதனால இனி யாருமே என்ன செய்யக்கூடாது, கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு, ஏசப்பா நம்மளை சோதிக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. பைபிளே ஆபிரகாம் ஒருத்தரை தான் ஆண்டவர் சோதிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த ஆபிரகாம் எவ்வளவு தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாம் அறிஞ்சு நம்மளும் அப்படி முழுசாக ஏசப்பா ஆண்டவரை விசுவாசிக்கணும் தான். இந்த நாளில் கூட நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தால் அதை மாற்றிக்குவோம். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற ஏசப்பா மாத்திரம் உறுதியாக பிடிச்சுக்கொள்வோம். ஆமென். காட் பிளஸ் யூ.